ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஓணம் ஸ்பெஷலாக, ஹாப்பி ஓணம். ஸோ ஓணம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கேரளேட்ஸோட ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுற விஷயம். ஸோ இங்கேன்னு கிடையாதுங்க, வேர்ல்டு வைட் அவங்க இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் தான் அது. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாட்டு முறை அன்றைக்கி செமையாக இருக்கும். வாழையில போட்டு நிறைய வெஜிடபிள்ஸு வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக செஞ்சுருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயமா அவங்களுக்கு ஓணம் அப்படின்னாவே அவியல் தாங்க. அந்த பூக்கோலமும் அவியல் தான். இன்றைக்கி அந்த அவியலை எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் செமையாக பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டு, கொஞ்சம் கோஸு, ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு சுரக்காய், ஒரு 6-7 அவரைக்காய், வெள்ளை பூசணிக்காய். நான் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் கிடச்சது அதனால் எனக்கு சேர்த்துருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் வந்து வெள்ளை பூசணி ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைக்காய் ஒன்றே ஒன்று சின்னதாக அதையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் வந்து ஒரு 2 மீடியம் சைஸு எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து தண்ணியில் போட்டிங்கனா கருப்பாயிடும், அதனால் நான் தனியாக வந்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய அகலமான கடாயை வச்சுட்டு காயெல்லாம் வேகிற அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சாதான் காயெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் வந்து இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தண்ணி எதையும் வேஸ்டெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுத்துக்கும். பீன்ஸு, உருளைக்கிழங்கு. எப்பவுமே அவியல் வைக்கிறப்போ காயெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் வந்து அவியலுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப எல்லா காயும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கட்டும். ஏன்னா இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம அதுக்கப்புறம் மற்ற எல்லா காயும் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அதுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போது மற்ற காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க சுரக்காய். ஒரு முக்கியமான விஷயம் இல்லை என்னென்னா, அவியலுக்கு எந்த காரணத்தை கொண்டு காயை குக்கரில் வேக வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்சுவலாக காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் புடலங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் பூசணிக்காய், வெண்டைக்காய், கருணக்கிழங்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலருக்கு அந்த கருணக்கிழங்கு போட்டால் அரிப்பாக இருக்கும், அப்புறம் வெண்டைக்காய் போட்டால் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அந்த காய் எதுவும் ஆட் பண்ணல. இன்னைக்கு நல்லா வேகட்டும் இது ஃபுல்லாக, காய் ஃபுல்லாக. அவியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி பழம் சேர்க்கக்கூடாதுங்க. தக்காளி பழம் சேர்த்தீங்கன்னா நார்மலாக வைக்கிற அந்த குருமா அந்த டேஸ்ட்டுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் நீங்கள் வந்து இல்லாமல் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் கூட செய்யலை. ஏன்னா அந்த அவியல் போது அந்த வெள்ளையாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் போட்டு ஒரு மாதிரி கலர் ஆக்கிறாங்க. பட் உண்மையான கேரளா ஸ்டைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் எதுவும் போடாமல் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்காம தான் செய்வாங்க. இப்போ காய் வைக்கிற அளவுக்கான உப்பு சேர்த்துடலாம். பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிப்போம். நல்லா கிளறி விடுவோம். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் எல்லா காயும் ஈக்குவலாக வேகும். இல்லை ஒரு சில காயெல்லாம் சீக்கிரம் வேகலாம் வெந்துடும், மற்றெல்லாம் வந்து வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது காய்க்கு நம்ம அரைச்சி ஊற்ற ஒரு மசாலா தேவை. மெயின் வந்து இது தாங்க. இதில் 4 பச்சை மிளகா, 1/2 முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். இதில் மிளகாத்தூளோ தனியாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காயும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க இதை கொட்டணும். முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி கொட்டிட்டீங்கன்னா காய் வேகாது. ஒரு மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி கட்டிப்படும் போது காய் அந்த பச்சை இது இருக்கும். ஸோ காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிப்போம். காய் எல்லாமே சூப்பராக குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் செமையாக குக் ஆயிருக்கு. கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு போட்டிருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக குக் ஆகிருக்குங்க. சப்போஸ் நீங்கள் கருணக்கிழங்கு ஆட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த நமச்சலாக இருக்கும் அப்படின்வாங்க.
ஸோ கருணக்கிழங்கு ஆட் பண்ணுறது தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க, காயில் எல்லாத்துலேயும் நல்லா படணும். ஏன்னா இந்த மசாலாவில் நல்லா கொஞ்ச நேரம் வேகணும், அப்போ தான் சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தேங்காய் விட்டுருக்கனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நல்லா அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி வத்தி வரட்டும். ஸோ நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கான போதும், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பிஃபோராகவே நிறுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்கணும். இது ஆறுற கேப்பில் ஒரு 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் எடுத்து நல்லா விஸ்க் ஏதோ வச்சு அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியாக இதை சேர்க்கணும். நீங்கள் சூட்டோடு சேர்த்திங்கன்னா வந்து இது புளிக்க ஆரம்பிச்சிடும், புளிச்சிரும், ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஆறணும், அப்போ இதை சேர்த்திங்கன்னா போதும். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணோம். முக்கியமான விஷயம், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கீரை வச்சுருக்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீட்லேயே சீரகத்தையும் போட்டுருங்க. இந்தளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க, ரொம்ப இது ஆகக்கூடாது. பச்சை மிளகா வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு சப்போஸ் காரம் அரைச்சி ஊற்றுனதில் பத்தலைன்னா நீங்கள் இதில் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அவியலில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். நீங்கள் கடைசி அந்த தேங்காய் எண்ணெய் அழிச்சு ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னொரு ஒரு ஃபேவரே கொடுக்கும். சூப்பராக செம வாசனையாக சூப்பராக இருக்குங்க, கமகமன்னு. இது அப்படியே கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அவையில் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சுங்க. தட் மீன்ஸ் லைட்டான வெதுவெதுப்பான சூடு இருந்தால் போதும், ரொம்ப கிளறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடித்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். முக்கியமான விஷயம், தயிர் புளிச்சிருக்கக்கூடாது. தயிர் புளிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அவியல் வந்து ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். வாசமாக கமகமன்னு இருக்குது, அவ்வளோதாங்க. ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விட்டால் போதும். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட கேரளா ஸ்பெஷல், அவியல் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது? ஸோ ஏன் அவங்க அந்த ஃபெஸ்டிவல்ஸ் காய்னாக்கா, என்ன தான் நம்ம டெய்லி நான்வெஜ் அப்படி சாப்பிட்டாலும் செஞ்சாலுமே அந்த எல்லா காயும் ஒரு சில ஃபெஸ்டிவல் அப்படின்னு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிறதுக்காக தான். ஸோ அப்படியே இந்த காரணத்தினாலேயே நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு நிஜமாக செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.